the bell icon on YouTube and don't miss another update. தைவானை நோக்கி சைனா என்னைக்குனாலும் முன்னேறும் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச ஒரு உண்மை. அதுலேயும் இப்போ உள்ள அதிபர் ஷி ஜின்பிங்க்கு அது ஒரு மிகப்பெரிய டார்கெட். காரணம் என்ன அப்படின்னா, ஹாங்காங் அவரோட காலகட்டத்தில் சீனாவோடு இணைஞ்சிருச்சு. ஹாங்காங்கில் முழு கண்ட்ரோல் எடுக்க பல விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதுக்கடுத்து தைவானை சீனாவோடு இணைச்சிட்டாரு அப்படின்னா, சீனாவோட மிகப்பெரிய தலைவராக பார்க்கக்கூடிய மாவோ அவர்களை முந்திடுவார் அப்படிங்கிறதான் அங்கே உள்ள அரசியல். அந்த அரசியலை நோக்கி தான் இவர் பயணிப்பார் அப்படின்னு ஊரறிஞ்ச ஒரு உண்மை தான். இந்த காலகட்டம் நான்சி பெலோசி போன இந்த காலகட்டம்னால இந்த பதட்டம் வந்துச்சா அப்படின்னு கேட்டால், இதே அளவு பதட்டம் இன்றைக்கி அவர்கள் போகாட்டியும் நாளைக்கும் வரும். ஆனால் நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இன்றைக்கி அவரோட பயணம் எந்த அளவுக்கு தைவானை பேக்கப் கொடுப்போம் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக காட்டிருச்சு. சீனாவோட கால்குலேஷனில் இருக்கிறது பூராமே சீனா தைவான் அப்படிங்கிற ஒரு ரெண்டு நாடு தான். கூட எவ்வளோ நாடுகள் சப்போர்ட்டுக்கு தைவானுக்கு வரும் அப்படிங்கிறது அவர்களால் கணக்கிட முடியாது. காரணம், முழு அளவில் வந்து பேக்கிங் கொடுக்கலை அப்படின்னா ரொம்ப பெரிய சிக்கலாகும். அந்த அளவுக்கு முழு அளவில் பேக்கிங் கொடுப்பாங்களா நம்மளை எதிர்த்துக்கிட்டு அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் தான் இவ்வளவு நாள் சீனா நகர்ந்துருக்கலாம். ஏறக்குறைய இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடக்கக்கூடிய ட்ரில்ல நடுவுலையே இல்லை ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு போரை தைவான் மீது சீனா ஏற்படுத்துச்சு அப்படின்னா, சீனா களத்தில் எவ்வளவு வீரர்களை இறக்க அவர்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனும் எல்லா நாடுகள்கிட்டையும் இருக்குது. ஏறக்குறைய 400,000 வீரர்களை களத்தில் சீனாவால் இறக்க முடியும் அப்படிங்கிறதான். 400,000 வீரர்கள், அதுக்கு படைகளுக்கு தகுந்த மாதிரி ஆயுதங்கள் அந்த களத்துக்கு கொண்டு போக சீனாவால் முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் இதை வச்சுக்கிட்டு மட்டுமே சாதிச்சிட முடியும் அப்படின்னா, முடியும் அப்படின்னா ஏற்கனவே சீனா தைவானை நோக்கி போயிருக்கும். முடியாது, சிக்கல்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இப்போ கூட பெரிய அளவு போர் விமானங்கள் எல்லை கடக்குது. அதே சமயம் அந்த எல்லைகள்க்குள்ளே போய் ஏவுகணைகளும் விழுகுது. இப்போதைக்கு ரெண்டு பகுதிகளில் தைவானை இன்டர்நேஷ்னல்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இவ்வளவும் வச்சுட்டு அப்பாடு ஒரு ஸ்டெப்பு கூட முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் சீனாவுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும். ரஷ்யா உக்ரைன் சண்டேல முழு ஐரோப்பாவும் ரஷ்யாவை எதிர்த்ததுக்கே ரஷ்யா மிகப்பெரிய அளவில் இழப்புக்களை சந்திக்க வேண்டியது வருது. அதே சமயம் ரஷ்யாவுக்கு யாரும் பெருசாக பேக்கப் கொடுக்கல சீனாவை தவிர்த்து. அதே சமயம் பெரிய அளவுக்கு ஐரோப்பா கண்டத்தை தாண்டி யாரும் பெருசாக எதிர்க்கவும் இல்லை அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிட்டு பார்க்கப்படுது. ஆனால் சீனாவுக்கு நிலைமை அப்படி கிடையாது. ஐரோப்பாவும் எதிர்க்கும், அமெரிக்கா ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போட்டால் பெரிய அளவு அவர்களும் எதிர்ப்பார்கள். காரணம், இந்தோ பசிபிக் கூட்டணியில் அவங்களும் இருக்காங்க. அதே போல் சுற்றி உள்ள எல்லா நாடுகளும் எதிர்க்கும், ஏறக்குறைய முழு ஆசியாவுமே எதிர்க்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆப்பிரிக்காவை பொறுத்த வரையும் பல நாடுகள் ஆதரவு கொடுத்தாலும் இங்கே களத்தை மாற்ற முடியாது. அதனால் இந்த ஆதரவை வச்சே பெரிய அளவு சீனாவை முடக்கிடலாம். இந்த நாடுகள் எல்லாம் பொருளாதார தடைகள் பல்வேறு விஷயங்களில் கையாள ஆரம்பித்தாங்க அப்படின்னா சீனா உண்மையிலேயே ஆட்டம் கண்டுரும் அப்படிங்கிறது சீனாவுக்கு தெரியும். அதே சமயம் இந்த நாடுகள் மெல்ல மெல்ல களத்தில் இராணுவ ரீதியாக குதிச்சு தான் ஆகணும். வெளியிலேருந்து பொருளாதார தடையோ அறிக்கை மட்டுமே சீனா தைவான் யுத்தத்தில் உதவாது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் கட்டாயம் எல்லோரும் குதிக்க தான் பார்ப்பாங்க. அப்படி குதிக்கும் பட்சத்தில் சீனாவோட நிலைமை மிக மிக கடினமாகும் அப்படி தான். இப்போதைக்கு இந்த சில விஷயங்களோட நிறுத்திக்குவார் சீன அதிபர் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம், அவருக்கான தேர்தல் வரப்போகுது அக்டோபரில், அதை நோக்கி தான் அவரோட கவனம் இருக்கும். அதில் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து வரதெல்லாம் அவருக்கு ரொம்ப சுலபமாக வாழ்நாள் அதிபராக மாறிடலாம். அதனால் அதை நோக்கி இருப்பார், அதுக்கப்புறம் கை வைக்கலாம் அப்படிங்கிறதான் இன்னமும் பல நாடுகள் எதிர்பார்க்கப்படுது. அதே சமயம் சீனா ஒரு திருட்டு நாடு அப்படிங்கிறனால கூடுதலான உஷார் நிலைக்கு வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயமும் இங்கே குறிப்பிட்டு பார்க்கப்படுது, எவ்வளவு தான் சீனா தன்னோட அக்ரெசிவாக காட்டினாலும் இந்த எந்த நாடுகளும் விட்டு கொடுக்க போகிறதில்லை அப்படிங்கிறதான். அவருக்கான அடுத்த டேர்ம் கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்கக்கூடிய அதே மாதத்தில் தான் மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சியையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏறக்குறைய ஒரு 14 நாடுகள் சேர்ந்து 5,000 வீரர்களை களத்தில் இறக்கி அந்த பிரம்மாண்டமான போர் பயிற்சி சீனாவுக்கு எதிராக தான் பண்ண போகிறார்கள். சீனாவுக்கு எதிரான கூட்டணி அப்படின்னா அந்த இடத்துல கட்டாயம் இந்தியா இருக்கும் அப்படிங்கிறது அணிசேரா கொள்கையிலேருந்து இந்தியா விலகினத்துலேருந்தே கன்ஃபார்ம் ஆகி போச்சு.
அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, யூகே, ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் தான் இந்த கூட்டணியில் இப்போதைக்கு போர் பயிற்சியில் ஈடுபடுறதுல கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால் இந்த கூட்டணி பெரிய அளவு சீனாவை கவுண்டர் பண்ண தயாராகிரும் அப்படிங்கிறது தான். இவ்வளவு பெரிய அளவில் பிரம்மாண்டமான கூட்டணி, வரும் நாட்களில் இதுவே பெரிய அளவு ஒரு இராணுவ கூட்டணியாகவும் மாறும். காரணம், சீனாவோட நீண்ட நாள் கொள்கை, சீனாவோட ரத்தத்திலே ஊறுனது தைவானை மீண்டும் சீனாவோட இணைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் சீனாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது, அவர்கள் எவ்வளவு தூரம் தைவான் மீது ஒரு வெறியோடு இருக்காங்களோ அதை விட பிரம்மாண்டமான வளர்ச்சியில் இருக்குது. அதனால் இப்போவே இணைஞ்சால் மட்டும்தான் உக்ரைனில் சந்தித்ததை விட அதிகமான ஒரு இழப்புகளை சந்திக்காமல் தைவானை காப்பாற்ற முடியும். அதுக்காக இந்த நாடுகள் இப்போவே தயாராகிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி தான் சீனா கொஞ்சமாக பின்வாங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. காரணம், இந்த ஸ்ட்ராங்கான கூட்டணி ஒரு யுத்தம் அப்படின்னு ஆரம்பித்தால் மேலும் ஸ்ட்ராங்காகும். ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும் கிடையாது, இந்த நாடுகள் மேக்சிமம் பிராந்திய வல்லரசு நாடுகள் தான், இவர்களை நம்பி இருக்க நாடுகளும் இவர்கள் பின்னாடி நின்று சில தடைகளை போட வேண்டியதுக்கு ஆளாகும். சீனா முழுக்க முழுக்க வர்த்தகம் தான். இன்றைக்கி ரஷ்யா கையில் நேச்சுரல் கேஸ், கச்சா எண்ணெய் மட்டும் இல்லாட்டி ரஷ்யா இவ்வளவு தூரம் ஆக்ரோஷமாக செயல்பட முடியாது. அந்த மாதிரி பெரிய அளவுக்கு டிமாண்ட் வைக்கக்கூடிய ப்ராடக்ட்கள் அப்படிங்கிறது சீனாக்கிட்ட இல்லை. கச்சா எண்ணெய் மாதிரி அத்தியாவசியமான டிமாண்டுக்கு கொண்டு போகக்கூடிய லெவலில் இல்லை. ஓரளவுக்கு மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறது உண்மை. அதே சமயம் தைவான் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியும் டிஸ்டர்ப் ஆயிரும். அது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை. கோவிட்லேருந்து வெளியில் வந்தும் ரஷ்யா உக்ரைன் வார் வந்தனால பெரிய அளவு பொருளாதாரம் ஒரு தள்ளாடுற ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த நிலமையில் தைவானில் ஒரு மிகப்பெரிய அளவு யுத்தம் வந்துச்சு அப்படின்னா செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ் ஆகும். செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ் ஆச்சு அப்படின்னா எல்லா நாடுகளும் பெரிய அளவில் பாதிப்படையும். சீனா ஒட்டுமொத்த பாதிப்பையும் பெரிய அளவில் சந்திக்க வேண்டியது வரும். காரணம், ஒரு பக்கம் செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ், இன்னொரு பக்கம் மற்ற நாடுகள் போடக்கூடிய தடை அப்படிங்கிறது ஏறக்குறைய சீனாவை ஒட்டுமொத்தமாக பல வருஷங்கள் பின்னோக்கி கொண்டு போயிடும் அப்படிங்கிற காரணத்தையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் ஒரு அடி கூட முன்னேறாமல் இப்போதைக்கு அந்த பகுதியில் முழு அளவில் இராணுவ ஒத்திகை நடத்திக்கிட்டு இருக்காங்க. வரும் சில மணி நேரங்களில் அடுத்த கட்டமாக சீனா என்ன செய்யும் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு கிளியராக தெரிய ஆரம்பி